ஃபெடரன்சி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம 2022 பலன்கள் ஒவ்வொரு அல்ஃபபெட்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். இது எந்த வகையில் நீங்கள் உங்களோட பொருத்தி பார்த்துக்கணும்னா, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, இதில் இனிஷியல் வேண்டாம், உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, அந்த எழுத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த பலன்களை பார்த்து கொள்ளலாம். இதில் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸை வச்சு தான் நான் பலன்கள் கொடுக்க போகிறேன். ஏலிருந்து இசட் வரைக்குமான அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் இந்த 2022 ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இந்த பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. நான் வழக்கமாக சொல்கிறது மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் 3 அனுப்பி வைப்பேன். அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய தன்மைகள் என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு, இந்த தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் அனுப்பணும், மாற்றி மாற்றி அனுப்பக்கூடாது, அனுப்பும் போதே தெளிவாக அனுப்பிச்சிருங்க. அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த ரெண்டு தகவல்களையும் ஒரு முறை மட்டுமே நீங்கள் மாறுதல்கள் இல்லாமல் அனுப்பணும். ஒன்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிட்டு தவறுதலாக அனுப்பிச்சிட்டேன்னு சொல்ல கூடாது, ஏன்னா ஒர்க்லோடு எனக்கு ரொம்ப அதிகமாகிடுது, நிறைய பேர் அந்த மாதிரி திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க. அதனால் ஒரே ஒரு முறை மிக சரியான உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த், சில பேர் சர்டிஃபிகேட்டுக்காக மாற்றிருப்பாங்க அதை எடுத்துக்காதீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக பதிவு செய்து அனுப்பி வைப்பேன் 3 இப்போ 2022 ஒவ்வொரு எழுத்திற்கான பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். ஏ, பி, சி, இந்த 3 அல்பபெட்ஸ் உடையவர்கள், பெயரின் முதல் எழுத்துக்களாக உடையவர்களுக்கான 2022 பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். முதலில் ஏ. ஏங்கிற அல்பபெட் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க. ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாளிகளான நீங்கள் இந்த ஆண்டு மிக சிறந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அடைய போறீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. கவலையே வேண்டாம், பழைய துன்பங்கள்லாம் மாறப்போகுது, உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகுது. யாரெல்லாம் வந்து ஒரு புதிய வேலை மாற்றத்திற்கு எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு புதிய தொழில் வாய்ப்புக்காக காத்திருந்தீங்களோ, அத்தனை பேருக்கும் அதெல்லாமே மிக சரியான ஒரு தருணத்தில் கிடைத்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரப்போகுதுன்னே சொல்லலாம். முக்கியமாக திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய அந்த வயதுக்குடையவர்களுக்கு நிச்சயம் இந்த ஆண்டிற்கு இறுதிக்குள் திருமணம்ங்கிறது நல்லபடியாகவே நடந்தேறும். அது போன்ற ஒரு நல்ல ஒரு சுபமான வாய்ப்புகளை தரக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்க போகுது. அது எந்தெந்த மாதங்கள்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி, ஏப்ரல், அக்டோபர், இந்த 3 ரொம்ப அற்புதமாக அமைய போகுதுங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது மஞ்சள், கிரே கலர், அப்புறம் ஒயிட். இந்த 3 நிறங்களை நிறைய அதிகமாக உபயோகப்படுத்துங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பி, அல்பபெட் பி. பிங்கிற அல்பபெட் வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப மிக சிறப்பான ஆண்டுன்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் நல்ல ஆண்டு தான். இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு போனா சென்ற ஆண்டை விட ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே நிச்சயம் இருக்க போகுதுங்க. இதுவரைக்கும் வந்து சில விஷயங்களில் சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க, பொருளாதார சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க, கண்டிப்பாக மீண்டு வந்துடுவீங்க. அதற்கான ஒரு சில உதவிகள், அந்நிய மொழி பேசுபவர்களால், அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டோடைய இன்னொரு ஃப்ரெண்டு, அந்த காண்டாக்ட் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில ஹெல்ப்லாம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைச்சி நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிரும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, போன வருடம் இருந்த அந்த சூழ்நிலை நினச்சி நீங்கள் வருத்தப்படாமல் முயற்சி பண்ணிங்கன்னா போதும். நிச்சயம் இந்த ஆண்டு சென்ற ஆண்டை காட்டிலும் உங்களை கரை சேர்த்து விடக்கூடிய, அட்லீஸ்ட் ஒரு படி மேலே தூக்கிவிடக்கூடிய ஆண்டாகவே இருக்க போகுது. இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கான சிறந்த மாதங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஜனவரி மாதம், ஜூலை மாதம், டிசம்பர் மாதம். இந்த 3 உங்களுக்கான
முக்கிய முயற்சிகள், வேலை தேடுபவர்களாகட்டும் அல்லது தொழில் வளர்ச்சிக்காக முயற்சி பண்ணி கொண்டிருப்பவர்களாகட்டும் அல்லது வீட்டில் சுபகாரியத்திற்காக முயன்று கொண்டிருப்பவர்களாகட்டும், இந்த மாதங்களில் அதற்கான நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மாதங்களில் எஃபர்ட்ஸ்க்கான நல்ல இதுங்கிறது பதில்ங்கிறது உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கான சிறந்த அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறங்கள்ங்கிறது மஞ்சள் நிறம், லைட் ப்ளூன்னு சொல்லக்கூடிய இளம் நீலம், அப்புறம் வெள்ளை நிறம். இந்த மூன்று நிறங்களை நிறைய பயன்படுத்துங்க, மோட்டிவேட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த அல்பபட் சி. சிங்கிற அல்பபட் வந்து குருவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியதுங்க. 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது ஒரு சுமாரான ஆண்டாகவே இருக்கும். அதற்காக டோட்டலாக உங்களுக்கு ஃபெயிலியர்ஸை கொடுத்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸை கொடுத்துராது. பட் நிறைய முதலீடுகள் செய்து ஒரு தொழில் துவங்குவதோ அல்லது இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு அதிகமான சம்பளத்துக்கு வேற ஒரு கம்பெனிக்கு தாவும் போதோ உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். முடிந்தவரை இருக்கக்கூடிய நிலையை அப்படியே மெயின்டைன் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தாக இந்த சி அமையும் பொழுது இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக பொருந்தும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நிறைய வந்து மன அமைதிப்படுத்தக்கூடிய பிராக்டிஸ் எல்லாம் செய்யணும். மெடிடேஷன் போன்ற விஷயங்கள், குருவின் அனுகூலங்களை பெறக்கூடிய வகையில் ஒரு சில தியான மையங்களில் போய் நீங்கள் வந்து தியானம் கற்றுக்கொள்ளலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது இந்த ஆண்டு நிச்சயம் வந்து பெரிய ஃபெயிலியர்ஸாக கொடுத்துடாமல் உங்களை வந்து காப்பாற்றும். அந்த வகையில் அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் வரக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய மாதங்களாக எது இருக்க போகுதுன்னா மார்ச் மாதம், செப்டம்பர் மாதம், டிசம்பர் மாதம். இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு சிறப்பான அனுகூலங்களை ஏற்படுத்தும். இந்த வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ஆரஞ்சு, ரோஸ், பர்பிள் இந்த நிறங்களை நிறைய உபயோகப்படுத்துங்க, நல்ல அனுகூலங்களை உணர்வீர்கள். அல்பபட்ஸ் DEF, இந்த மூன்று அல்பபட்ஸ் உடையவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களாக இந்த எழுத்துக்களில் உங்களுக்கு பெயர் ஆரம்பிக்குதுன்னா 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். டி அப்படிங்கிற அல்பபட் கொண்டவர்கள் இந்த 2022 மிகச்சிறந்த நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இது ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது இந்த டிங்கிற அல்பபட். இந்த ஆண்டு உங்களுக்கு நட்பு ரீதியான ஆண்டாகவே செயல்பட போகுது. இந்த ஆண்டில் நீங்கள் உங்களுக்கான முக்கியமான வேலைகளை, முக்கியமான முயற்சிகளை செய்து முடிக்க வேண்டிய மாதங்களாக, அனுகூலமான மாதங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர். இந்த 5 மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறந்த ரிசல்ட்ஸாக உங்களுக்கு கொடுக்கும். அதோட உங்களுக்கு இந்த மாதங்களில் உங்களுக்கு மாற்றங்கள்ங்கிறதும் சுபமான மாற்றங்களாகவே ஏற்பட போகுது. வீட்டில் ஒரு திருமண வயது உடையவர்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அனுகூலமாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதங்களாகவும் இது இருக்கும். பொதுவாகவே இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நிறைய வந்து பாசிட்டிவான சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாகவே இது இருக்க போகுது. பொருளாதாரத்தில் அபிவிருத்தியையும் ஏற்படுத்த போகுது. அதனால் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டோட உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்க. சென்ற ஆண்டில் ஏற்பட்ட சங்கடங்களை கொஞ்சம் கூட மனசில் ஏற்றிக்காதீங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது டார்க் ப்ளூ, சில்வர் கிரே, இந்த நிறங்களை நிறைய பயன்படுத்துங்க, கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது இ, அல்பபட் இங்கிறது வந்து புதனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, 5 எண் அதற்கு உட்பட்டது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல ஆண்டு தான், மிகச்சிறந்த ஆண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதே சமயத்தில் கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸை கொடுத்துறாது. நிச்சயம் வந்து சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு படியாச்சும் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப அதிகப்படியான செலவினங்களை தவிர்த்து கொள்ளணும். ரொம்ப அதிகப்படியான முதலீடுகளை போட்டு ஒரு பிசினஸ் வெஞ்சர் ஆரம்பிக்கிறது இது மாதிரிலாம் போய் லாக் ஆகிடக்கூடாது. மற்றபடி இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுடைய உடல் உழைப்பிற்கேற்ற, உங்களுடைய முயற்சிகளுக்கேற்ற பதில், அதற்குரிய ரிசல்ட்டுங்கிறது கிடைக்காமல் போகவே போகாது. ஒரு நல்ல ஆண்டு தான் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். பிப்ரவரி மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம், ஆகஸ்ட் மாதம் இந்த மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய மாதங்களாகவே இருக்க போகுது. நிறங்களை பொறுத்த வரைக்கும் கிரே, கிரீன், லைட் ப்ளூ இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க, கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது எஃப். எஃப் அப்படிங்கிற இந்த அல்பபட்
இது வந்து எட்டாம் நேர்க்குரியது, சனி கிரகத்திற்குரியது. இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டால், நிச்சயம் வந்து ஃபெயிலியர்ஸ் தராது, ஓகே, சுமாரான ஒரு ஆண்டாக இருக்கும், ரொம்ப பேலன்ஸ்டாக போகும், இருக்கக்கூடிய நிலையை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீண்ட காலமாக இருக்கீங்க, உங்களுக்கு சரியான ஊதிய உயர்வு கிடைக்கலங்கிற காரணத்துக்காக இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் ஜம்ப் ஆனீங்கன்னா, அங்கே உங்களுக்கு வந்து சரியான இது சப்போர்ட் இல்லாமல் இதை விட சிரமப்படுற ஒரு நிலைமையெல்லாம் உருவாயிடும். அதனால் அது மாதிரி முடிவுகளை மட்டும் நீங்கள் தள்ளி போட வேண்டிய ஒரு ஆண்டாக இது இருக்கும். அதிகமான முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. மற்றபடி இருக்கக்கூடிய நிலை அப்படியே மெயின்டைன் ஆகும். உங்களுக்கான முயற்சிகள் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ரிசல்ட் தரக்கூடிய ஆண்டாக தான் இது இருக்க போகுது. ஏன்னா இது ஃபெயிலியர்ஸ் கொடுத்துறாது இந்த ஆண்டு, அது ஒன்றுத்தில் மட்டும் தெளிவாக இருங்க. இந்த ஆண்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு மார்ச், ஜூலை, செப்டம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு அனுகூலம் மிக்க மாதங்களாக இருக்க போகுது. இந்த மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். ஏன்னா இந்த மாதம் இந்த வருடம் முழுக்கவே வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதங்களில் நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஃபோக்கஸ்டாக உழைச்சிருப்பீங்க இல்லையா, அதற்கான ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தகவல்கள் வந்து சேரக்கூடியது இந்த மாதங்களாகவே இருக்கும். அல்லது அதுக்கு அடுத்த மாதத்தின் முதல் பகுதியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மூன்று மாதங்கள் உருவாக்கி கொடுத்துரும். இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் நீல நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம். இந்த மூன்று நிறங்களை நிறையா உபயோகப்படுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மோட்டிவேட்டடாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். அல்பாபெட்ஸ் GHI, இந்த எழுத்துக்கள் உங்களுடைய பெயரின் முதல் எழுத்துக்களாக இருந்தால் இந்த 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் முதலில் ஜிங்கிற அல்பாபெட் குருவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியதுங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஓகே 50-50% தான், ஒரு சுமாரான ஆண்டு. அதே சமயத்தில் பெரிதாக எதுவும் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கொடுத்துறாது. நீங்கள் அது ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு நீங்களே வந்து பெரிய ஒரு கமிட்மெண்ட்டில் மட்டும் லாக் பண்ணிக்கக்கூடாது. சில பேர் வந்து இந்த நியூ இயர் சமயத்தில் போடக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக போய் நிறைய இஎம்ஐயில் சிக்கிக்குவாங்க பொருள்லாம் வாங்கிட்டு. இந்த வருஷம் முழுக்க வந்து நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கமிட்மெண்ட்ஸ் மட்டும் பெருசாக இழுத்து விட்டுக்காமல் இருந்தீங்கனாலே இந்த ஆண்டு ஒரு சேஃபஸ்ட்டு ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. சென்ற ஆண்டை காட்டிலும் நிச்சயம் ஒரு உங்களை மூச்சு விடுற அளவுக்காச்சும் உங்களை வந்து ஏற்றம் செய்து விடக்கூடிய ஆண்டாக தான் இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் இந்த மாதங்கள் வந்து உங்களுக்கு நிறைய அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு வகையில் செயல்பட போகுது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு மட்டும் குறை வைக்காதீங்க. சென்ற ஆண்டில் இருந்த சோதனைகளை நினைத்து கவலைப்படாமல் வேதனைப்படாமல் நீங்கள் முயற்சி மட்டும் செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உருவாகும். முதல் பகுதிங்கிறது கொஞ்சம் பெருசாக மாற்றங்கள் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த ஆண்டு அந்த ஆண்டு செல்ல உங்களுக்கு பிற்பகுதியிலேருந்து கொஞ்சம் அனுகூலங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஹெச், இந்த அல்பாபெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் எண் ஆதிக்கத்தில் வருதுங்க, புதனுடைய ஆதிக்கத்தில் வருது. இதில் இந்த புதன் அப்படிங்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபாஸ்டாக உங்களை வந்து செயல்பட வைக்கக்கூடிய ஒரு ஆக்டிவான ஒரு பிளானட் அது. ஸோ உங்களுடைய குணத்திற்கு இந்த ஆண்டு வந்து நிச்சயம் தீனி போடக்கூடிய வகையில் நிறைய வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் தான் அமையப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி, மே, ஆகஸ்ட் இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு அனுகூலம் மிக்கதாக இருக்க போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்குரிய நல்ல ஒரு ரிசல்ட்ஸுங்கிறது இந்த மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில நிறங்கள் இருக்குது, அதிர்ஷ்ட நிறங்கள், அந்த நிறங்களையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. கிரே, க்ரீன் இந்த நிறங்கள்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்க. வைப்ரண்டான கலர்ஸாக இருக்கணும், பிளாக் கலர்ஸாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த அல்பாபெட்ஸ் இருக்கிறவங்க. ஏன்னா ஒரு நிறங்கள் மூலமாகவும் நிறைய நன்மைகள், கலர் தெரப்பின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நிறங்களுக்குமே உண்டு. ஸோ இந்த நிறங்கள்லாம் அதிர்ஷ்ட நிறங்களாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டியது இந்த ஆண்டு முழுவதும் க்ரீன் கலர், கிரே கலர், எனி வைப்ரண்ட் கலர் எக்ஸப்ட் டார்க் பிளாக் கலர்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்து உங்க மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது அல்பாபெட் ஐங்கிற அல்பாபெட் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க. ரொம்ப சிறப்பான ஆண்டாகவே இருக்க போகுது, நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது. நிச்சயம் வந்து இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு
ஒரு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சமயத்திலையுமே நீங்கள் வந்து, அதாவது இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பதில், நல்ல ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து உங்களை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து உயர்த்தக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. அதிலையும் குறிப்பாக ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த மாதங்களில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளுக்குரிய நல்ல பதில்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. போன வருஷம் இருந்த சூழ்நிலைகளை மனசில் வச்சுக்கிட்டு உழைக்காதீங்க. ஏன்னா அந்த குழப்பங்களே உங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து, அதனுடைய ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ணும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கா அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் நல்ல வந்து நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகுது. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த ஆண்டு முழுக்கவே எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட் இந்த நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதில் ஜி அப்படிங்கிற அல்ஃபபெட், அந்த அல்ஃபபெட்டுக்குரிய நல்ல மாதங்கள் நான் சொல்லியிருந்தேன். நிறங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோ, ரோஸ், பர்பிள், இந்த ஜிங்கிற அல்பபெட் குருவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியதுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது எல்லோ, ரோஸ், பர்பிள். JKL இந்த எழுத்துக்கள் உங்களுடைய பெயரின் முதல் எழுத்துக்களாக வந்தால் 2022 உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜே அப்படிங்கிற அல்பபெட் வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க. ரொம்ப சிறந்த ஆண்டாக இது இருக்க போகுது. நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதற்குரிய முயற்சியையும் அதற்குரிய ஃபோக்கஸையும் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். சென்ற ஆண்டு சிரமமான இருந்த சூழ்நிலைகள் இதையெல்லாம் மனசில் இருந்து தூக்கி போட்டுருங்க. டோட்டலாக ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா இது ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. கோல்டன் பீரியட்னு கூட சொல்லலாம். பட் அதற்குரிய ஒரு மைண்ட் செட் மட்டும் நீங்கள் வளர்த்துக்கணும். சரி, இந்த ஆண்டு நமக்கு நல்லா இருக்க போகுது, லக்கியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக ஒரு பிளானோட நீங்கள் அதை செய்தீங்கன்னா அதற்குரிய ரிசல்ட் கிடைக்காம போகவே போகாது. நல்ல உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், ஒரு அபிவிருத்தியான ஒரு சூழ்நிலை, யாராச்சும் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறது, வீட்டில் வந்து ஒரு மங்கள காரியங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கல்யாண வயது வந்த வரன்கள் இருக்காங்கன்னா மிக சரியான தருணத்தில் அந்த சுப காரியங்கள்ங்கிறது நிகழ்ந்தேறும். இந்த அல்பபெட்ஸ்லாம் இங்கே இருந்துச்சுன்னா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜனவரி, ஏப்ரல், ஜூலை இந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுதுங்க. உங்களை அடுத்த நிலைக்கு வந்து உயர்த்துவதற்கான ஒரு நல்ல செய்திகள் இந்த மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டிய நிறம் எல்லோ கலர், லைட் ரெட் கலர், ஒயிட், இந்த மூன்று நிறங்களை நிறைய உபயோகப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது கே அப்படிங்கிற அல்பபெட் சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க. இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டு தான். ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் அட் த சேம் டைம் நிச்சயம் வந்து இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டுன்னு சொல்லக்கூடிய வகையிலேயே உங்களுக்கு அமையப்போகுது. நீங்கள் அதற்குரிய முயற்சியை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், நிச்சயம் நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஜனவரி, ஏப்ரல், அக்டோபர் இந்த மாதங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது காத்திருக்குதுங்க. நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி ஃபோக்கஸ்டாக மட்டும் இருந்தீங்கன்னா போதும், நல்ல விஷயங்கள் இந்த வருடத்தில், குறிப்பாக இந்த மாதங்களில் ரொம்ப சிறப்பாகவே நிகழ்ந்தேறும். இந்த வருடம் முழுக்க நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ண வேண்டிய நிறங்கள் கிரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ, ஒயிட், இந்த நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த நிறமுள்ள ஆடைகளை அணிவது, அந்த நிறமுள்ள பொருட்களை உபயோகப்படுத்துவதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தது அல்பபெட் எல் அப்படிங்கிற இந்த அல்பபெட் குருவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியதுங்க. மூன்றாம் எண் ஆதிக்கத்தில் வரக்கூடியது. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சுமாரான ஆண்டாகவே இருக்கும். அதே சமயம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்குரிய பலன்கள்ங்கிறது கிடைக்காமல் போகாது. கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதாவது ஒரு முறை முயன்று முடிக்க வேண்டிய காரியத்தை இரண்டு முறை முயல வேண்டியதாக இருக்கும். பரவாயில்ல, ஆனால் அதற்குரிய ரிசல்ட் கிடைக்கிது இல்லையா, அதுதான் முக்கியம். சில பேர் நாலு முறை, ஐந்து முறை முயன்றால் கூட ரிசல்ட் கிடைக்காம ரொம்ப நொந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலை கண்டிப்பாக உருவாகாது. நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். மார்ச், ஜூன், டிசம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு அனுகூலம் மிக்க மாதங்களாக இந்த வருடத்தில் அமைய போகுது. இந்த வருடம் முழுக்க நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நிறங்கள் லெமன், எல்லோ, ரோஸ். இந்த நிறங்களை நிறைய உபயோகப்படுத்துங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. மேற்கொண்டு இந்த வருடம் முழுக்கவே
நீங்கள் வந்து இந்த மூன்று அல்பபட்ஸை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது ஒன்றாம் எண், இரண்டாம் எண், மூன்றாம் எண், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குருவுக்கு உகந்த. இப்போ ஒன்றாம் எண் சூரியன் அப்படின்னு சொன்னால் விஷ்ணு பகவானாக கும்பிடுவாங்க. சில பேர் வந்து விஷ்ணுவையே வந்து தங்களுடைய இஷ்ட தெய்வமாக குருவாக வழிபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ மகாபாரதத்தில் கூட வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை தானே வந்து குருவாக தேர்ந்தெடுத்து அவரை தானே சாரதியாக நியமித்தார். அதுபோல் இரண்டாம் எண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா குருவுக்கு ஏற்ற ஒரு தலைமை சீடர் மாதிரி. அதே மாதிரி மூன்றாம் எண் டைரக்டாகவே குருவே. ஸோ குரு வழிபாடுங்கிறத நிறையா செய்யணும். ஜீவசமாதி அடைந்த மகான்களை நிறையா வழிபடும் பொழுது உங்களுக்கான பாசிட்டிவான ரிசல்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அல்பபெட்ஸ் எம், என், ஓ, இந்த அல்பபெட்ஸில் முதல் எழுத்து உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தாக இருந்துச்சுன்னா இந்த 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதில் முதலாகதாக எம். எம்ங்கிற அல்பபெட் வந்து ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க, நான்காம் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உங்கள் லைஃப்பில் கிரியேட் பண்ண போகுது. இந்த ஆண்டு முழுவதுமே பாசிட்டிவான ரிசல்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் அதற்குரிய முயற்சியும் ஃபோக்கஸையும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கவே போகிறது. ஏன்னா இந்த ஆண்டின் துவக்கமும் சரி, இந்த ஆண்டின் முழுவதுமே சுக்கரனுடைய ஆதிக்கம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக பொருந்தக்கூடிய வகையில் இருக்குதுங்க. 2022ங்கிறதே 2+0+2+2 ஆறாம் எண் வருது இல்லையா. இந்த ஆறாம் எண் உங்களுடைய இந்த பெயரின் முதல் எழுத்தான நான்காம் எண்ணிற்கு ரொம்ப நட்புரீதியான எண். அது எப்படி நல்லது நடக்காமல் போயிடும். நீங்கள் வந்து முயற்சியை மட்டும் முயற்சிக்கு குறை வைக்காமல் பழைய குழப்பங்களெல்லாம் கொண்டு வராமல் நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய இதை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா, கோலை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள் உங்களுடைய லைஃப்பில் அடுத்த நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக உயர்ந்துருவீங்க. அதுலேயும் குறிப்பாக ஜனவரி, ஏப்ரல், மே, ஜூலை, அக்டோபர் இந்த மாதங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதங்களாக இருக்க போகுது. பெரிய அனுகூலங்கள் அப்படிங்கிறது இந்த மாதங்களில் உங்களுக்கு காத்திருக்குதுன்னே சொல்லலாம். நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டிய நிறங்கள் இந்த வருடம் முழுக்கவே டார்க் ப்ளூ அண்ட் கிரே. இந்த நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்தது என்கிற அல்பபெட் வந்து புதனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க, ஐந்தாம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல வருடம் தான். நிச்சயம் வந்து ஃபெயிலியர்ஸ் கொடுத்துறாது, நல்ல வருடம் தான். அதே சமயத்தில் நிறைய செலவுகளில் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. அதிகமான முதலீடுகள் இதுலேயும் செய்திடக்கூடாது. நீங்கள் ரொம்ப நிதானித்து ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு வருடமாக இது இருக்கும். அப்படி செய்யும் பொழுது தான் மிகச்சரியாக காப்பாற்றப்பட்டு அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வீங்க. சில நேரங்களில் உங்களையும் அறியாமல் நிறைய வந்து பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டிய ஒரு கமிட்மெண்ட்ஸுக்கு நீங்களே இழுத்து விட்டுக்குவீங்க. அடுத்தவர்கள் உங்களுக்கு வந்து பாதகம் பண்ணணுங்கிறதே இல்லை. இந்த கால சூழ்நிலைகள் உங்களுடைய ஆசையை தூண்டி உங்களை அதுவே லாக் பண்ணி விட்டுரும். அதில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசிச்சுட்டு இறங்கினீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எந்த வகையிலையும் எந்த குழப்பத்தையும் விளைவித்திராது. ஜனவரி, ஏப்ரல், மே, டிசம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதங்களாக இருக்க போது அந்த மாதங்களில் உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் லைட் ப்ளூ, கிரே, கிரீன் இந்த கலருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்களை ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்க வைக்கும், பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கும். இந்த ஓ அப்படிங்கிற அல்பபெட் வந்து கேதுவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது, ஏழாம் எண் ஆதிக்கத்தில் வரக்கூடியது. இந்த ஏழாம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட இந்த அல்பபெட்ஸ் பெயரின் முதல் எழுத்தாக உடையவர்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக செயல்படணும். ஏன்னா இது வந்து ஒரு சுமாரான வருடமாக இருக்க போகுது. ரொம்ப சிறந்த வருடமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாண்டால் மட்டுமே நீங்க வந்து தப்பிக்கலாம். ஏன்னா உங்களை வந்து ஏதாச்சும் ஒரு சிரமத்தில் வந்து உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா சேஃபர் சைடில் இருக்கிறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். யாராச்சும் ஒரு ஜாப் சேஞ்சுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு அதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இதுவும் போய் அதுவும் கிடைக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் மாட்டிக்குவீங்க. அதனால முடிந்த வரை இருக்கக்கூடிய சூழ்நிலையை அப்படியே நீங்க தக்க வைத்து கொண்டால் இந்த வருடத்தை நீங்க சேஃபாக கடந்துடலாம். இந்த வருடத்தின் பிற்பகுதிங்கிறது உங்களுக்கு சிறந்ததாக அமையும். குறிப்பாக மார்ச், ஜூன், செப்டம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கான நல்ல அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் கிரீன் கலர், ஒயிட், ஆரஞ்ச் இந்த நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவான சேஞ்சஸாக கண்டிப்பாக கொண்டு வரும். அல்பபெட்ஸ் பி, கியூ, ஆர் இதில் முதல் எழுத்துக்களாக பெயரை கொண்டவர்களுக்கு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பி அப்படிங்கிற அல்பபெட்டே வந்து சனியின் ஆதிக்கத்தில் வரக்கூடியதுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆண்டு தான்.
ரொம்ப பெரிய மாற்றங்களை கொடுத்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதே சமயத்தில் ஃபெயிலியர்ஸை கொடுத்துறாது. சென்ற ஆண்டை காட்டிலும் உங்களை அடுத்த நிலைக்கு ஏதேனும் ஒரு வகையில் உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது சென்ற ஆண்டில் ஏற்பட்ட சிரமங்களை நினைத்து முயற்சி பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஃபோக்கஸ்டாக ரொம்ப வந்து அடுத்த நிலையை உயர்வதற்கான வேலைகள் என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கான முயற்சி வீண் போகாத ஒரு நல்ல ஆண்டாகவே இது இருக்கும். குறிப்பாக ஏப்ரல், ஆகஸ்ட், நவம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுலேயும் அதிர்ஷ்ட நிறங்கள்னு சொல்லி பார்க்கும் பொழுது ப்ளூ, க்ரீன், ஒயிட் இந்த நிறங்களுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களை கான்ஃபிடென்ட்டாக மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கும். அது எப்படி சார் ஒரு நிறம் வந்து மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கிது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டில் கூட கலர் தெரப்பின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது எதை வைத்துனா உங்களுடைய சைக்காலஜிக்கல், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் வைத்து எந்தெந்த நிறங்கள் உங்களுக்கு உங்களை வந்து மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கிது அப்படிங்கிறத கெஸ் பண்ணி அந்த நிறங்களை பயன்படுத்த வைப்பது தான் கலர் தெரப்பிங்கிறது. அதையும் இங்கே நம்ம வந்து எண்கணித ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதிக்கு எது வந்து நல்லது பண்ணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ கியூ அப்படிங்கிற அல்ஃபபட்டை கொண்டவர்களுக்கு இந்த 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஆண்டு தான். உங்களுக்கு கவலையே பட வேண்டாம். இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. நீங்கள் முயற்சியை மட்டும் கைவிடாமல் நீங்கள் இருந்தாலே போதுமானது. இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் நீங்கள் முயற்சி பண்ணாமலே கூட நிறைய அனுகூலங்கள்ங்கிறது உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக ஜனவரி, ஏப்ரல், அக்டோபர் இந்த 3 மாதங்கள் ரொம்ப சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்க போகுதுங்க. ஆரஞ்சு, சாண்டல், எல்லோ, ஒயிட் இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களை வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும், எனர்ஜைஸ்டாக இருக்க வைக்கும். நீங்கள் விரும்பிய ஒரு உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இதையெல்லாம் கிடைத்து உங்களை மனத்தை உங்கள் மனதை குதூகலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இது இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அடுத்தது அல்பபட் ஆர். இந்த ஆர் அப்படிங்கிற அல்பபட் சந்திரனின் ஆதிக்கத்தில் வரக்கூடியதுங்க. இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டு தான். நிச்சயம் வந்து ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாகவே இருக்க போகுது. ஃபெயிலியர்ஸுங்கிறது கண்டிப்பாக வந்துடாது. அதுலேயும் குறிப்பாக ஜனவரி, ஜூலை, டிசம்பர் இந்த மாதங்கள்லாம் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்க போகுது. இதில் உங்களுக்கு மஞ்சள் நிறம், லைட் ப்ளூ, ஒயிட் இந்த நிறங்களுக்கு நிறைய நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது உங்களை மோட்டிவேட்டடா இருக்க வைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண வைக்கும். இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த பலன்கள்ல இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட நிறங்களாகட்டும், அதிர்ஷ்ட மாதங்களாகட்டும், இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய ஒவ்வொரு கோலையும் நீங்கள் செட் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி உழைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்தந்த மாதங்களில் உங்களுக்கான அனுகூலத்தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படவே போகுது. அதுலேயும் குறிப்பாக குரு வழிபாடுங்கிறத நிறைய செய்யுங்க. ஏன்னா இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா குரு 3 இடங்களுக்கு மாறி மாறி சென்று கொண்டு வந்து கொண்டே இருப்பார். ஏதேனும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு அனுகூலங்கள்ங்கிறது உருவாகாமல் போயிடாது. இந்த 3 அல்பபட்ஸை சேர்ந்தவர்களுக்குமே சேர்த்தே சொல்கிறேன், நிறைய ஜீவ சமாதி அடைந்த குரு மகான்களின் சன்னதிகளுக்கு சென்று வழிபடுவது, உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பது, மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு இதை செய்யும் பொழுது நிச்சயம் அனுகூலமான தன்மைகள் அப்படிங்கிறது உருவாகாமல் போகவே போகாது. உங்களுடைய மைண்டை மட்டும் நீங்க ஃபோக்கஸ்டா வச்சிருங்க, நிச்சயம் நல்லதுங்கிறது நடக்கும். STU இந்த அல்பபட்ஸ் பெயரின் முதல் எழுத்துக்களாக வரும் பொழுது இந்த 2022 என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போது விரிவாக பார்ப்போம். இதில் எஸ் அப்படிங்கிற அல்பபட் வந்து உடையவர்கள் இந்த ஆண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது சிரமங்கள்ங்கிறது ஃபெயிலியர்ஸுங்கிறது ஒன்றும் கொடுத்துடாது, சுமாரான ஆண்டாக இருக்கும் நிச்சயம். அதுக்காக பயந்துட வேண்டாம், ரொம்ப ஃபெயிலியர்ஸ் நம்மளை கீழே தள்ளி விட்டுருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சுமாரான பலன்கள்ங்கிறது கிடைக்கும். ரொம்ப அதிகப்படியான ஒரு ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. ரொம்ப நிதானித்து ஒவ்வொரு முடிவையும் எடுக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இது இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம என்னதான் வந்து முயன்றாலும் நம்மளுடைய கை காசு செலவாகும், நம்மளுடைய முயற்சிகள் விரயமாகும், அதற்குரிய பலன்கள் கிடைக்காது. அதே சமயத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உங்கள் மனதை அமைத்து கொண்டால் அது வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ ஒரு மைண்ட் செட்டுங்கிறத பொறுத்த அளவுக்கு இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை கண்டினியூஸாக செய்துட்டு வாங்க. ரொம்ப உடனே உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நிதானித்து கிடைக்கும். அதற்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஒரு விஷயத்தை நமக்கு வேணும்னா அதற்கு நம்ம ரிப்பீட்டடாக எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நிச்சயம் வந்து அது இந்த வருடத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. பட் ரிப்பீட்டடாக கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக மார்ச், செப்டம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில்
உங்களுக்கான அனுகூலமான தன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய நிறங்கள் எல்லோ, ரோஸ், இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்ததாக அல்பபட் டி. இந்த அல்பபட் உங்களின் பெயரின் முதல் எழுத்தாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு போல் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எந்த ஆண்டும் கொடுத்துடாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்க போகுது. பட் உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்து தீரணும். என்ன ரீசன்னா, சம்டைம்ஸ் இந்த டி அப்படிங்கிற அல்பபட்ஸ் வந்து நிறைய எதிர்ப்புகளையும் கிரிட்டிசிசத்தையும் சந்திக்கும் லைஃப்பில். அதையெல்லாம் மீறி நீங்கள் சேலஞ்ச் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப சிரமப்படாமல் உங்களுக்கு முதல் எஃபோர்ட்லேயே உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் தான் இது. அதுலேயும் குறிப்பாக ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த மாதங்களில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம், நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் டார்க் ப்ளூ, கிரே இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அந்த நிறங்களை பயன்படுத்துங்க. நீங்கள் ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது அல்பபட் யூ. யூங்கிற அல்பபட்டை பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியது. இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்க போகுது. ஸோ நிச்சயம் வந்து ஃபெயிலியர்ஸுங்கிறத கொடுத்துறாது, ஒரு நல்ல ஆண்டு தான், ஒரு சுமாரான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. சென்ற ஆண்டின் எந்தவித ஃபெயிலியர்ஸும் உங்களை பாதிச்சிடாத வண்ணம் அந்த எண்ணங்களை இந்த வருடத்துக்கும் எடுத்துகிட்டு வராதிங்க. அந்த குழப்பங்களை அதோடு மறந்துட்டு இந்த ஆண்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே அமையும்னு சொல்லலாம். குறிப்பாக மார்ச், ஜூன், செப்டம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறுவீர்கள். நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டிய நிறங்கள் கிரீன், ஒயிட், எல்லோ, ஆரஞ்சு இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. இந்த நிறங்களை உபயோகப்படுத்தும் போது நீங்கள் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவான சேஞ்சஸை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை இந்த நிறங்கள் உங்களுக்கு உருவாக்கும். அதனால தான் கலர் தெரப்பின்னு சொல்கிறோம். இதை நிறங்கள் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது ஒரு எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டிரைவுங்கிறது இருக்கும், நம்ம எழுந்து முயற்சிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை வந்து இது உருவாக்கும். அதனால தான் ஒவ்வொரு எழுத்துக்குமே நான் நிறங்களையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைய குரு வழிபாடையும் நிறைய செய்யணும். ஏன்னா இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா குருங்கிற அந்த ஒரு கிரகம் மட்டும் மூன்று ராசி மண்டலங்களுக்குள்ளார திருப்பி திருப்பி போயிட்டு வருவார். ஸோ இந்த ராசி மண்டலங்களில் டிராவல் பண்ணும்போது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலங்களை கண்டிப்பாக உருவாக்காமல் போக மாட்டார். கூடுதலாக நிறைய மகான்களையும் ஜீவசமாதி அடைந்த சித்தர்களையும் வழிபடும் பொழுது அவர்களுடைய அருளாசிகள் கிடைக்கப்பெற்று நிச்சயம் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அல்பபட்ஸ் ஒய், இசட் இந்த எழுத்துக்கள் உங்களின் பெயர் முதல் எழுத்துக்களாக வரும் பொழுது இந்த 2022 என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதில் ஒய் அப்படிங்கிற அல்பபட் வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க. இந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட இந்த எழுத்து இந்த 2022 சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டு நல்ல வகையில் பொருந்தி போய் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தர காத்திருக்குன்னே சொல்லலாம். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்காக. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு, இந்த வருஷம் வந்து ரொம்ப லக்கியாக இருக்க போகுதுன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதற்குரிய எஃபர்ட்ஸையும் ஃபோக்கஸையும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹைவேஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஹைவேஸ் மாதிரி ஒரு பெரிய பாதையை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ காருடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கணும், நல்ல ஸ்பீடாக போனால் தான் அந்த ஹைவேஸில் போகிறதுக்கே ஒரு மதிப்பு. அதுபோல் நீங்கள் இயங்கும் பொழுது மிக துரிதமான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல வருடமாக இது இருக்க போகுது. சென்ற ஆண்டில் ஏற்பட்ட சிரமங்கள் உண்மைதான், சென்ற ஆண்டில் ஏற்பட்ட குழப்பங்கள்ங்கிறது இருந்துச்சு தான். அதையெல்லாம் இந்த வருஷமும் தூக்கிட்டு வந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டே ஓரமாக உட்காந்துருக்கிறதுல ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா, கண்டிப்பாக கிடையாது. இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்க போதுங்கும் போது அதற்குரிய ஒரு முயற்சியும் ஒரு கோல் செட்டிங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருட பிற்பகுதிக்குள்ளாரையே அதெல்லாம் அச்சீவ் பண்ணி இன்னும் அடுத்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுங்கிறதுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜாப் சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க, அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலை வரதுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே நடந்துடும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு அழகாக தூக்கிட்டு போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆண்டு தான் இது. அதுலேயும் குறிப்பாக ஜனவரி, மார்ச், ஏப்ரல், ஜூலை இந்த மாதங்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலம் மிக்க மாதமாக அமைய போகிறது. இந்த மாதங்களில் நீங்கள்
சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம், புதிய முயற்சிகளை துவங்கலாம். இப்போ நான் சொன்னது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜாப் சேஞ்சுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதங்களை முயற்சி பண்ணும்போது குயிக்காக அது கிளிக் ஆகும். ஏற்கனவே ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதங்களில் பிளான் பண்ணுங்கள். ஒரு சில ஹெல்ப் கேட்கலான் இருக்கீங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கேபிட்டல் பத்தலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதங்களில் நீங்கள் கேட்கக்கூடிய உதவிகள்ங்கிறது கிடைக்கப்பெற்று அடுத்த நிலைக்கு ஈஸியாக உயர்வீங்க. இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு பெரிதாக உங்களை ஃபோக்கஸ்டாக இருக்க வைக்கக்கூடிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோ கலர், லைட் ரெட், ஒயிட். இந்த நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த நிறங்களும் அதிர்ஷ்டகரமாக கை கொடுக்கும், உங்களை மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கும். அதனால தான் கலர் தெரப்பின்னே சொல்கிறோம். இந்த நிறங்களெல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்தும் பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே நீங்களே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, வைப்ரண்ட்டாக இருப்பீங்க. ஸோ இந்த நிறங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்ததாக இசட், இந்த எழுத்து ஏழாமின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது, கேதுவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது. இந்த ஆண்டு முழுவதுமே இந்த எழுத்து உடையவர்கள், பேரின் முதல் எழுத்தாக உடையவர்கள் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸில் உங்களை சிக்க வைத்து அதன் மூலமாக பொருளாதார சிக்கல்களில் நீங்கள் மாட்டக்கூடிய சூழ்நிலைகளை இது உருவாக்கி விட்டுரும். அந்த காரணத்தினாலேயே வருடத்தின் முதல் பகுதியிலே, ஜனவரி துவங்கி வருடத்தின் ஆரம்பத்திலேயே வரக்கூடிய செலவினங்களை ரொம்ப கட்டுப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானித்து யோசித்து நீங்கள் செலவு செய்யணும். இப்போ ஒரு பெரிய ஆஃபர் கிடைக்குது, அதே சமயத்தில் லோனும் கிடைக்குது அப்படின்னா டக்குன்னு வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விழிப்பிதுங்கி நிற்பீங்க. ஏன்னா இந்த ரெண்டு சூழ்நிலைகளுமே வரும். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் நல்ல ஆஃபரு, இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு இருப்பீங்க, அதுக்கு தகுந்த லோனும் கொடுக்குறேன்பாங்க, ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து வாங்கி அடைஞ்சிருவீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. பட் பிற்பகுதியில் ரொம்ப சிக்கல்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். அதனால் இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கக்கூடியதை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு ஆண்டாக இதை நீங்கள் கருதி கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். முடிந்தவரை உங்களுடைய புது முயற்சிகளை நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்தணும். ஒரு கம்பெனியில் இருந்து அடுத்த கம்பெனிக்கு தாவறீங்களா, அந்த கம்பெனியில் கண்டிப்பாக ஜாப் உறுதிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்கள். இதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் முயற்சி பண்ண போகிறீங்கன்னா இதுவும் போய் அதுவும் போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு அதே மாதிரி தான். இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் நல்லா டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொன்று ஓப்பன் பண்ணுறேன்னு போனீங்கன்னா இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் முடிந்தவரை நிதானித்து பேலன்ஸ்டாக செல்லக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்க போகுது. இந்த வருடத்தை பொறுத்தவரை ஜனவரி, ஏப்ரல், மே இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல அனுகூலமான தன்மைகள்ங்கிறது உருவாகும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் கிரே, கிரீன் இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. ரெட் கலரை முடிந்தவரை அவாய்ட் பண்ணிடுங்க, இந்த இசட் அப்படிங்கிற அல்பாபெட் கொண்டவர்கள். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே ஒவ்வொருத்தருடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து அதன்படி 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்த்துக்கிட்டீங்க. இதில் சில பேருக்கு வந்து கேள்விகள் வரலாம், இது வந்து இனிஷியலை சேர்த்ததா சார் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், இது இனிஷியலை உள்ளடக்கியது கிடையாது. உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து மட்டுமே இங்கே பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எண்கள் சம்மந்தப்படும். இனிஷியலோடு சேர்த்து பெயரின் முழு எழுத்துக்களையும் கூட்டி வரக்கூடிய ஒரு எண் ஒன்று, பிறந்த தேதி ஒன்று, பிறந்த தேதியின் கூட்டு எண் ஒன்று, இது மாதிரி நிறைய எண்கள், மொத்தம் 3 நம்பர்ஸ் வந்துருச்சு பாருங்கள் இதிலேயே. ஸோ இந்த 3 எண்களுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமையான பலன்களை தரும். ஸோ உங்களுடைய பெயர் நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த பலன்களே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் அதுவே உங்களுக்கான நல்ல ஒரு எண்கணித பெயரே உங்களை வந்து எல்லா சூழ்நிலைகள்லையுமே வெற்றியாளர்களாக இருக்க வைக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருந்தி போயிருக்காங்கிறத நான் விரிவாக இலவச பொது பலன்களாகவே நான் பார்த்து சொல்கிறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். இதை அனுப்பும்போது ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக யோசித்து நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேரை நான் தப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், டேட் ஆஃப் பர்த் நான் தெரியாமல் தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி திருப்பி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால முடிந்தவரை முதல் முறை நீங்கள் அனுப்பும்போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் வேறு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை அனுப்பாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி வைக்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன,
பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் ஸ்பெஷாலிட்டி என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எண் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்துச்சுனால் எந்த அளவு பொருந்திருக்கு, பொருந்தலைனா அது ஏன் பொருந்தலைங்கிறதெல்லாம் சொல்றதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு இதே போன்ற விரிவான பதிவில் சந்திப்போம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.